ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற டாப்பிங் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃபிஷ் ஃபார் ப்ரீடிங் அதாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து நான் மொத்தம் ஆறு ஃபிஷ் எடுத்திருக்கேன் இந்த ஆறு ஃபிஷ்ஷுமே ரொம்ப ஈஸியாக ப்ரீட் பண்ணக்கூடியது தான் வாங்க அந்த ஃபிஷ்ஷை பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட் ரேங்க் கொண்டு போகிறேன் சிக்ஸ்த்து ப்ளேஸில் இருக்கிறது ஃப்ளோரான் ஃப்ளோரான் எதுக்கு நான் சிக்ஸ்த்து பிளேஸில் போட்டேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஃப்ளோரான் வந்து ஃபஸ்ட் டைம் ப்ரீட் பண்ணும்போது ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ப்ரீட் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே தவிர அதுக்கப்புறம் ப்ரீட் பண்ணல கஷ்டமாகவே இருக்காது ஃபஸ்ட் டைம் மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்து நல்லா பார்த்துக்கணும் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் செகண்ட் டைம் ஓடமோ உங்களுக்கே தெரிஞ்சிடும் எப்படி அது ப்ரீட் பண்ணணும் அப்படின்ட்டு அதுக்குமே ஈஸியாக ப்ரீட் ஆகிரும் ஆயிரும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓடும் போது மட்டும் தான் ரொம்ப சண்டை இருக்கும் செகண்ட் டைம் விடும்போது சண்டைலாம் இருக்காது அப்படி சாந்தமாயிரும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம பக்கப்படத்தில் இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷை பார்த்தீங்கன்னா ஜீப்ரா ஃபிஸ் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் ஜீப்ராஃபீஸை நான் எதுக்கு சூஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஈஸியாக ப்ரீட் ஆகக்கூடிய ஃபிஷ்ஷு நீங்கள் அதை பிரீட் பண்ணணுன்னா ஜீப்ரா மட்டும் போடுங்க வேறு எந்த மீனுமே போடாதீங்க ஒரு மேலுக்கு ரெண்டு ஃபீமேல் அப்படின்னு போட்டுக்கோங்க போட்டுட்டு நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று ரெண்டு லைஃப் பிளான்ஸாச்சு போடணும் அப்போ தான் வந்து ஈஸியாக ப்ரீட் ஆகும் நீங்கள் லைஃப் பிளான்ஸ் எந்த இடத்துல போட்டுருக்கீங்களோ அதுக்கப்படியே கீழே வந்துட்டு ஒரு கல் போடுங்க அந்த கல்லில் தான் அதை வந்து எக்லே பண்ணும் இது வந்து எக்லே பண்ணி குட்டி வைக்கிற ஃபிஷ்ஷு இது வந்து ஈஸியாக ப்ரீட் ஆகிரும் நீங்கள் சூஸ் பண்ணும்போது நல்ல மேலும் நல்ல ஃபீமேல் மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஈஸியாக ப்ரீட் நடக்கும் இடத்தில் இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷை பார்த்துக்க போகிற ஃபிஷ் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்லெட் சிக்லெட்டில் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது நீங்கள் அந்த வெரைட்டியில் என்னன்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம் நீங்கள் அந்த வெரைட்டியில் வந்துட்டு ஒரு மேல் ஒரு ஃபீமேல் அப்படி வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்துட்டு ஒரு தொட்டியில் போடுங்க அந்த தொட்டியில் வந்துட்டு ஹைடிங் ஸ்பீஸ் நிறையா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கு மட்டும் கரெக்டான சைஸ் கரெக்டான மேல் சைஸும் கரெக்டான ஃபீமேல் சைஸ் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறமேட்டு அது ப்ரீட் ஆயிரும் அவ்வளோதான் சிக்கல் பிரீடிங் ஈஸியாக சிக்கலிட் ப்ரீடிங் பண்ணிடலாம் இதில் வந்துட்டு ஹைடிங் ஸ்பேஸ் மட்டும் இன்னொன்னு கொஞ்சம் நிறையா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க சரிங்களா மண்பானை அப்புறமேட்டு கல் ஸ்டோன்ஸ் எல்லாம் பெரிய பெரிய ஸ்டோன்ஸாக வைக்கிற இந்த மாதிரி எல்லாமே செஞ்சுக்கோங்க ஃபிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாலி ஃபிஷ் மாலி ஃபிஷ் வந்து ஈஸியாகவே ப்ரீட் பண்ணிடலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து மாலி போய் கடையில் போய் வாங்கிட்டு வந்துருங்க ஏற்கனவே இருக்கனாலும் வச்சுக்கோங்க மேல் ரெண்டு ஃபீமேல் எடுத்துக்கோங்க ஆல்கே டேங்க்கில் வந்துட்டு போட்டுக்கோங்க ஆல்கே டேங்கில் போட்டு ரெண்டு மூணு பிளான்ட்டை போட்டாலே போதும் அதுவாகவே ஈஸியாக அப்டேட் ஆகிரும் நீங்கள் வந்து ஹைடிங் ஸ்பேஸ் மட்டும் கொஞ்சம் நிறையா வைக்கிற மாதிரி இருக்கும் இல்லைனா வந்துட்டு மாலிஷ் வந்து என்னென்னா அதுங்களோட குட்டியை வந்து அதுவே சாப்பிட்றோம் அதனால் நீங்கள் வந்து ஹைடிங் ஸ்பேஸ்லாம் நிறையா வச்சிங்கன்னா அதாவது லைவ் பிளான்ட்ஸ் நீங்கள் வைக்கலாம் லைவ் பிளான்ட்ஸ் வச்சிங்கன்னா நிறைய வைங்க லைவ் பிளான்ஸ் அப்படியே கொயம்பு கொய்மெண்ட்டு அப்போ தான் அது குட்டிங்க எல்லாமே அதுக்குள்ளே போய் ஹைட் ஆகிக்கிறோம் நீங்கள் பார்க்கும் போது குட்டியை மட்டும் தண்ணியை எடுத்துடலாம் இல்லைனா மாலிஷ் அதை கூட குட்டியை சாப்பிட்றோம் மாலி வந்துட்டு ஈஸியாக பிரீட் ஆகக்கூடிய ஃபிஷ் தான் நீங்கள் சாதாரணமாக ஃபுட்டை போட்டாலே அது வந்து ஈஸியாக ப்ரீட் ஆகிருங்க ஃபிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற ஃபிஷ் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கப்பி ஃபிஷ் கப்பி ஃபிஷ் வந்து நீங்கள் ஈஸியாகவே ப்ரீட் பண்ணிடலாம் நீங்கள் எடுத்துக்க வேண்டியது ஒரு மேல் ரெண்டு ஃபீமேல் எடுத்துக்கோங்க ஆல்கே டேங்கில் விட்டிங்கன்னா அது உங்களோட குட்டி வந்து ஆல்கே சாப்பிட்டு வளர்ந்துடும் நீங்கள் வந்துட்டு அது ப்ரீட் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ஒன்றும் பேரண்ட்ஸை மட்டும் தனியாக பிடிச்சிடலாம் நீங்கள் வந்துட்டு ஆல்கே டேங்கில் போட்டிருக்கீங்கன்னா பேரன்ட்ஸை மட்டும் தனியாக பிடிச்சிருங்க ஆல்கே டேங்க்கில் போடல அப்படின்னா குட்டிங்களை எல்லாத்தையும் தனியாக பிரித்து ஒரு ஆல்கே டேங்கில் போட்டுருங்க அப்போனா நீங்கள் ஃபுட்டே ஃபிட் பண்ணாமலே அந்த குட்டிங்கெல்லாம் ஒரு சைஸ் வந்துடும் அதனால் நீங்கள் வந்து கப்பியும் வந்து ஈஸியாக ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் ப்ரீட் பண்ணலாம் நீங்கள் சும்மா எடுத்து போட்டாலே போதும் அதுவாகவே ப்ரீட் ஆகிரும் ஆனால் நீங்கள் சைஸு மட்டும் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் ஏஜோட சைஸு அது வந்துட்டு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் இருக்க ஃபீமேல் நீங்கள் எடுத்துக்கணும் நல்லா பெரிய சைஸ் ஃபீமேலாக அப்போ தான் அது வந்து ப்ரீடாகும் இல்லைனா ப்ரீடாக கூடிய ஃபிஷ் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீட்டா ஃபிஷ் பீட்டா ஃபிஷ் வந்துட்டு ஈஸியாக ப்ரீட் ஆகக்கூடிய ஃபிஷ் தான் பீட் ஆஃபீஸ்ஸை வந்து நான் ஃபர்ஸ்ட்டு இடத்துல வச்சிருக்கேன் ஏன்னா அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக பிலீட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபீமேலில் எடுத்துக்கங்க அந்த ஃபீமேலில் வந்து என்ன பண்ணிட்டீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் பழைய வாட்டர் பாட்டில் எடுத்து அதை நடுவில் மட்டும் வெட்டி அதுக்குள்ளே ஃபீமேலில் போட்டு அந்த டேங்குக்குள்ள வச்சுருங்க எந்த டேங்க்கில் பிலிட் பண்ண போகிறீங்க அந்த டேங்கில் வச்சிருங்க அப்புறமேட்டு நீங்கள் மேலே எடுத்துக்கங்க மேல் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த டேங்க்கில் வந்து ஃப்ரீயாக அதை மேலே வந்து சுத்த விட்டுருங்க அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து லைஃப் பிளான்ஸ் ரெண்டு மூணு நிறையாவே ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் லைஃப் பிளான்ஸை அப்புறமேட்டு மேலே வந்துட்டு பபுள் நெஸ்ட் கெட்ட ஆரம்பிக்கும் பபிள் நெஸ்ட் கேட்டு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஃபீமேலில் விட்டுடலாம் ஃபீமேலை விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக சண்டை இருக்கும் நீங்கள் அதை பார்த்து பயந்துட்டு உடனே எடுத்துட்டிங்கன்னா ப்ரீடிங் ஆகாது நீங்கள் பண்ணும் போது ஃபஸ்ட்டு வந்து சைஸை மட்டும் பார்த்துக்கணும் மேலே வந்துட்டு ஃபீமேலோட பெருசாக இருக்கணும் அப்போ தான் மேலும் ஃபீமேலும் ப்ரீடிங் ஆகும் ஃபீமேல் வந்துட்டு மேலோட பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ஃபீமேல் வந்துட்டு மேலே அடிச்சிடும் அதுமாரி மேலே இறந்து போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னால் நீங்கள் இதை மட்டும் பார்த்துக்கிட்டீங்கன்னாலே போதும் குட்டி தானாக வந்துடும் நல்லா கேர் பண்ணியிருக்கணும் பீட்டா ஃபிஷ்ஷு அதோட குட்டியை நீங்கள் வந்துட்டு ஈஸியாக ப்ரீட் பண்ணிடலாம் பீட் ஆஃபிஷன் மட்டும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோ தான்